ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். விடிஞ்சிருச்சுங்க, எழுந்துட்டீங்களா? ஆண்டவரை துதிப்பதற்கும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும் ஆண்டவர் மற்றொரு நாளை நமக்கு அருளியிருக்கிறார். நம்முடைய ஆயுள் பெருகிக் கொண்டே இருக்கிறது, நமக்கு தேவன் வாய்ப்பை தந்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நம்மிடமுள்ளவைகளை கெட்டியாய் பற்றிக் கொள்ளுங்கள். நான் சீக்கிரம் வருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், இதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் கரைகள் நம்மை அண்டாதபடி அவ்வப்பொழுது நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் நமக்கு தேவனுடைய வார்த்தை மிகவும் முக்கியமானது. வார்த்தை, தியானம், முழங்கால், ஜெபம், பரிசுத்த ஆவியானவருடைய சகாயத்தை நாம் கோருகிற போது அவருக்கு விருப்பமுள்ளவர்களாய் இருக்க முடியும், அவருடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாகவும் இருக்க முடியும். வாருங்கள், ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட இந்த நாளின் தியானத்திற்குள் போகலாம். பரிசுத்தரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மற்றமுறை எங்களோடு பேசுங்க ராஜா. எங்கள் நடவடிக்கைகளை திருத்திக் கொள்ளவும், நாங்கள் கை கொள்ள வேண்டிய காரியங்களையும் பொறுப்புகளையும் நினைவு கூறுவதற்கும், உடைய சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் கிருபையருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எழுந்துட்டீங்களா? வாருங்கள், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஆயிடுச்சா அல்லது இவ்வளோ சீக்கிரமே பண்ண மாட்டீங்களா? அதிகாலமே 70, ஏற்ற வேளையில் காலை ஆகாரத்தை நாம் புஷிப்பது நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் அது நல்லதென்று. அது நம்முடைய பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணுன்னா கேலரிஸ் வேணும் இல்லையா? அதுபோல் தேவன் நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காப்பாற்றி வருகிறார். நம்மள அநேகர் 3 வேளையும் திருப்தியாகவே புசிக்கின்றோம். அநேக நேரங்களில் எவ்வளவோ ஆகாரங்களையும் வீணடிக்கிறோம். உங்களுக்கு தெரியுமாங்க, எவ்வளவு தான் நாம் ஆகாரம் உட்கொண்டாலும் நமக்கு தேவையானவைகளை அனுபவிப்பதற்கு, தேவையானவைகளை அனுபவிக்கிறதுனா சுகபோகங்கள் அல்ல, த மினிமம் நீட்ஸ், நமக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடும், அது கண்டிப்பாக வேணும். பட் அதே சமயத்தில் நாம் ஒரு விசை நம்மை சுற்றிலும் கவனித்தா, முக்கியமாக இந்த நாட்களில் நம்ம கேட்குறோம் இல்லையா, பயங்கரமான புயல்களினாலே, வெள்ளத்தினாலே நம் தேசத்தின் அநேக இடங்களில் எத்தனையோ கிராமங்கள் நீரில் மூழ்கிற்று. அதே போல் எத்தனையோ பேர் உடை இல்லாமல், உணவில்லாமல், குளிரில், பசியில் இருந்தாங்கங்கிற செய்தி, விடுதிகளில் இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நாம் கேள்விப்பட்டோம். அப்போது நாம் தேவனுடைய கிருபையினாலே சுகமாக இருக்கிறோம். அப்போது பாடுகள் மத்தியில் இருக்கிறவங்கள நாம் நினச்சி பார்க்கணுமா இல்லையா? நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அதே போல் மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படிங்கிற அந்த பழமொழி அப்படி நாம் சொல்ல கேட்டிருக்கோம். அந்த மாதிரி நாம் தேவனை சேவிக்க வேண்டுமென்றால் மனிதர்களை நேசிப்பதால் வந்துவிடாது, கவனிக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற போது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது, உன்னை போல நீ பிறனையும் நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்வது அது நிச்சயம் நல்லது. அது அரசாங்கம் செய்கிற வேலை என்று நினைப்பது அஞ்ஞானம். ஆண்டவருடைய பிள்ளைகளான நமக்கும் பொறுப்பு கடமை இருக்கிறதென்று பைபிள் வாசிக்கிறவர்களுக்கு புரிந்திருக்கும். ஸோ கவனிங்க, மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம், அன்றியும் மனுஷகுமாரன், 31 வசனம், தமது மகிமை புரிந்தனவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, கவனிங்க, ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் மேகத்தினூடே வருகிற போது செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வேறு பிரிப்பது போல, செம்மறியாடும் வெள்ளாடும் ஒன்று நினைக்கிறீங்களா? ஒரே இனத்தை சார்ந்த ஆடுகளைப் போல இருந்தாலும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. செம்மறியாடு சாதுவானது, அப்பாவியாக இருக்கும் அது. ஆனால் வெள்ளாடு நம்ம மனிதர்களோடு ஒப்பிடப்பட்டிருக்கு. அதாவது வெள்ளாட்டுக்கு கொம்புகள் இருக்கும், செம்மறியாட்டுக்கு கொம்பு இருக்காது.
வெள்ளாடுகள் பொதுவாக நல்லா சேட்டை செய்யும், குறும்பு பண்ணும். நான் நீலகிரி மலைத்தொடர்களில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அந்த ஃபாரஸ்டில் அங்கிருந்த அந்த இருளர் இன மக்கள் செம்மறியாடுகளை வளர்க்கலாம், ஆனால் அவங்க வெள்ளாடுகளை வளர்க்கக்கூடாது. வெள்ளாடுகள் வேக வேகமாக அது ஓடும், அழகாக சேட்டையெல்லாம் பண்ணுங்கிறதுனால அதை வளர்க்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் வெள்ளாடுகளால் ஃபாரஸ்ட்டுக்கு வர்ற நஷ்டம் என்னென்னா, அது துளிர் விடுகிற செடி கொடிகளை எல்லாம் குதிச்சு குதிச்சு அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் செம்மறியாடுகள் தன்னுடைய தலையை உயர்த்தி மரத்தில் இருக்கிற துளிர்களை சாப்பிடாது. அது தலை குனிஞ்சு அந்த பசும்புல்ல மாத்திரம்தான், அது பூமியில் முளைக்கிறவர்களை மட்டும்தான் அது மேய்ஞ்சி சாப்பிடுங்கிறதால அவைகளால் ஃபாரஸ்ட்டுக்கு, அதாவது வனத்துக்கு காடுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனால் வெள்ளாடு நாசம் பண்ணக்கூடியதாக இருக்குது, அதிக குறும்பு பண்ணக்கூடியதாக இருக்குது, அதோடு அவை சுயநலத்தோடு கூடியவர்களாக இருக்கும். அப்போது தேவன் என்று நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லோருமே கூட, அதாவது விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிறவர்கள் நிறைய பேர் எனக்கு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை பரிசோதிக்கிற போது, நியாய தீர்ப்பின் போது, சிலரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்றும் சிலரை சபிக்கப்பட்டவர்களே என்றும் அழைப்பாராம். எதுக்காக? வெள்ளாடு செம்மறியாடுகளுக்கு இருக்கிற வித்தியாசத்தைப் போல விசுவாசிகள் என்று சொல்லிக்கொள்ளுகிற போதும் அன்பை பகிர்ந்து கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படாமல் சுயநலத்தோடு வாழ்கிறவர்களை தேவன் எள்ளளவும் ஆசீர்வதிக்க மாட்டார். தேவனாகிய கர்த்தரிடத்தில் மொழியிருதயத்தோடு அன்பு கூறுவாயாக, அதேபோல் உன்னைப் போல பிறனையும் நீ நேசிப்பாயாக. சிலுவை என்றால் நீள் மரம், குறுக்கு மரம். தேவனை நேசிக்கிறவன் சக மனிதனையும் நேசிப்பான். உங்களுக்கு எவ்வளவோ தந்திருக்கிற தேவனை துதிக்கின்றவர்கள் இல்லாமையில் இருப்போருக்கு தங்களிடம் இருக்கிறவைகளை பகிர்ந்து தருவார்கள். உன்னிடம் இருப்பவைகளை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து தர வேண்டும். இந்நாட்களில் எத்தனையோ பேர் சுயநலம் உள்ளவர்களாய் இருப்பதை நாம் கவனிக்கிறோம். சுயநலம் என்பது சாத்தானுக்குரியது, தியாகம் அன்பு என்பதுதான் ஆண்டவருக்கு சம்பந்தப்பட்டது. நாம் ஆபத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும், பசியோடு இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் தர வேண்டும், தேவையில் இருப்போருக்கு ஆறுதல் தர வேண்டும். தொடர்ந்து பார்க்கலாம் நாம 34வது வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கவனிங்க, பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் கவனிங்க, என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அதற்கு நீதிமான்கள் பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராய் கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். என்ன சொல்றீங்க ஆண்டவரே? நீங்க பசியோடு இருந்தீங்களா, நாங்கள் உங்களுக்கு வந்து ஆகாரம் கொடுத்தோமா? நீர் வஸ்திரம் இல்லாமல் இருப்பதென்ன, நாங்கள் வந்து உமக்கு வஸ்திரம் தந்ததென்ன? நீர் வியாதியஸ்தராக இருந்து நாங்கள் வந்து உம்மை விசாரிப்பது என்ன? நீர் எப்பொழுது காவலில் இருந்தீர், நாங்கள் எப்பொழுது வந்து உம்மை பார்த்தோம் என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? அடுத்த வசனத்தில் வாசிக்கலாம், அதாவது 40வது வசனம். அதற்கு ராஜா, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இந்த வெள்ளம் புயல் பேரிடர்களால் அநேகர் குளிரில் இருக்கிறார்கள், வியாதிக்கு ஆட்படுகிறார்கள், பசியோடும் இருக்கிறார்கள், வியாதிக்கு ஆட்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாத்திரமல்ல, எப்போதுமே இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தரித்திரத்தில் இருக்கிறார்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். பிரபஞ்சத்திலே பணக்காரர்கள் அதிகமாகிறார்கள், அதேபோல் ஏழைகளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். ஏழைகளுக்கு சேர வேண்டியவைகள் சேராமல் இருப்பதனால, சாதாரண உதவியை கூட செய்யாத சுயநலவாதிகள் இருக்கிறதுனால,
ஏழைகளுக்கு வட்டிக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவது போல கடன் கொடுத்து அந்த வட்டியிலே அவர்களை மூழ்கடிப்பதனால ஏழை இன்னும் ஏழையாகிக் கொண்டே இருக்கிறான். அதனால்தான் ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறவன் தன்னுடைய ஆஸ்தியை வட்டிக்கு தரமாட்டான். கடன் கொடுப்பானே தவிர வட்டி வாங்கிக்க மாட்டான், கடன் வாங்க மாட்டான். கடன் கொடுக்கிறவனாயிருப்பான், கடன் தருவாயே தவிர கடன் வாங்க மாட்டாய். கடன் கொடுத்து நீ வட்டி கேட்க மாட்டாய். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் போது, உனக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும் போது பிறருக்கு தருவாய். பேருக்கு அது ஆச்சார பக்திய சம்பிரதாயத்திற்கு கடைபிடிக்கிற பக்தி அல்ல அது. கிரியைகளிலே நம்முடைய பக்தியை காண்பிக்க வேண்டும். உண்மையாகவே நீ தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தால் அந்த தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட சக மனிதனிடத்திலும் அன்பு கூறுவாய். நாட்களிலே எத்தனையோ பேர் எத்தனையோ தேவைகளோடு இருக்கிறார்கள். தேவ மனிதர்கள் கூட எத்தனையோ தேவைகளின் மத்தியில் இருக்கிறார்கள். எத்தனையோ விசுவாசிகள் எத்தனையோ தேவைகளின் மத்தியில் இருக்கிறார்கள். ஒருவேளை சிலர் அவிசுவாசிகளாக இருக்கலாம், ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கலாம். அவர்கள் பாடுபடுகிறார்கள் என்பதை அடையாளம் கண்டு தேவ அன்போடு அவர்களிடத்திலே பகிர்ந்து கொண்டார். அவர்களும் ஆதரிக்கப்படுவார்கள், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதை மறந்துடக்கூடாது. மிகவும் சிறிய இந்த சகோதரர்களுக்கு நீங்கள் செய்தால் அது எனக்கு செய்தது போலத்தான். அந்த சாலையோரத்தில் இருக்கிற பிச்சைக்காரர் பசியோடு தவிக்கிற போது அன்போடு கூட ஒரு நல்ல ஆகாரத்தை அவருக்கு கொடுக்கும் போது ஆண்டவருக்கு கொடுத்தது போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். உண்மையா? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே இன்னைக்கு யாருக்காவது உதவி செய்யலாமா என்ற யோசனை எப்பவாவது உங்களுக்குள்ள வந்திருக்குதாங்க? யாருக்கிட்ட நாம எதை எடுத்துக்கலாம், என்ன லாபத்தை இன்னைக்கு சம்பாதிக்கலாம், அல்லது எப்படி இன்னைக்கு என்ன நானே சந்தோஷப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற யோசனையோட மட்டும் இருக்கீங்களா? அல்லது என்னை இவ்வளவாய் நேசிக்கிற இயேசுவின் அன்பை யாரோடாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் பேச்சில நடத்தியில, அல்லது ஏதாவது சிறிய தானத்தோடு சிறிய சகாயத்தோடு என்ற யோசனையோடு இருக்கீங்களா? நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தா, அதிகாலமே தேவனுடைய அன்பை தியானிக்கிறவங்களா இருந்தா, கட்டாயம் அவங்க இருதயத்தில் அன்பு பொங்கி புரழுகிறதா இருப்பதனால கிறிஸ்துவின் அன்பினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருப்பீர்கள் என்பதால் உனக்கு தெரியாமலேயே, அதாவது அன்னைக்கு எப்படி அழிந்து போவதை தேடவே ஆண்டவர் பூமிக்கு வந்தார் என்பதைப் போல, எப்படி நொறுங்குண்டவர்களை சோர்ந்து போனவர்களை அவர் எழுப்பினாரோ, எப்படி வியாதியஸ்திரிகளை சொஸ்தமாக்கினாரோ, எப்படி ஆதரவற்றவர்களுக்கு ஆறுதல் தந்தாரோ, அப்படிப்பட்ட அந்த அன்பையும் ஆறுதலையும் இதேபோல் ஆதரிக்க வேண்டிய தாகம் நமக்குள்ளே எழ வேண்டும். சுயத்தை சிலுவையில் அறைந்து கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவின் அன்பை பகிர்வது எவ்வளவோ முக்கியம். உன்னுடைய பக்தியை எவ்வளவோ ஆச்சாரங்களாக நீ காண்பிக்க நினைச்சாலும் அதை மனிதர்கள் மெச்சினாலும் தேவன் மெச்ச மாட்டாருங்க. நாம் செய்ய வேண்டியது நீதியின் காரியங்கள் அல்ல, அல்லது ஏதோ யாகங்கள் அல்ல, அல்லது போனா வேற வெளியரங்கமான ரொம்ப ஆடம்பரமா செய்யற தான தர்மங்களும் அல்ல. ஆனால் தேவையில் இருக்கிறவர்களை தேடி தேடி கண்டுபிடித்து உன்னை நீ தாழ்த்தி கொண்டு இந்த வீதிகளிலே திரிந்த சேற்றின் அருகே இருக்கிறவர்களை, படுத்து கிடக்கிறவர்களை ஆதரித்து ஆகாரம் கொடுத்து உதவி செய்வதென்பது, அதாவது வெள்ளத்தினால் மாட்டி தவிக்கிறவங்களுக்கு அந்த சேறுகளுக்குள்ள நாம நடந்துதானே போகணும். ஒரு காலத்தில் 2 வருடங்கள் அதே போன்ற இடத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இடங்களில் தான் ஊழியம் செஞ்சோம். நீலகிரி மலைகளிலே வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாயிருக்கிறவர்கள், எப்பேற்பட்ட மெடிக்கல் உதவியும் இல்லாமல் பாடுகள் மத்தியில் இருந்தவங்களை அவங்க மத்தியில் போய் அவங்களை அன்போடு விசாரிப்பதற்கு, அவங்களோடு பேசுவதற்கு தேவையான சின்ன சின்ன வீடுகளை கட்டித்தருவதற்கு, அவர்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அதை வளர்க்கும்படி செய்து, அதனால் வருகிற ஆதாயத்தில் நீங்கள் சாப்பிடுங்கள், நீங்கள் போஷிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவதற்கு கோட்டகிரி ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் சில காலம் வேலை செய்ய தேவன் கிருபை செய்தார். ஆனால் இந்நாட்களில் இந்த விஸ்தாரமான ஊழியங்களினால் இப்படிப்பட்ட ஊழியங்களை என்னால் இப்பொழுது செய்ய முடியவில்லை. என் வயதின் அடிப்படையில், என் ஊழியங்களின் அடிப்படையில் தேவ செய்தி கொடுக்க வேண்டிய பாரம் எனக்கு அதிகரித்துக் கொண்டிருப்பதால். ஆனால் உங்களில் அநேகர் நீங்கள் டியூட்டிக்கு போகும்போது, உங்கள் ஆஃபீஸுக்கு போகிற வழியில், நீங்கள் பிரயாணம் பண்ணுகிற இடங்களில், உங்களுக்கு எதிர்படுவோருக்கு ஆண்டவருடைய நாமத்தில் ஏதாவது செய்ய முடியுதாங்க? ஆதி திருச்சபை நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதை விட்டுவிட்டு இதுபோன்ற விதவைகளுக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு உதவுவது செய்ய முடியாது. உங்களில் ஞானமுள்ளவர்கள், உங்களில் ஞானத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறவர்கள், தேவான்பினால் நிரப்பப்பட்டவர்கள், தேவ அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள் இந்த விஷயத்தை, இந்த காரியங்களை செய்யுங்கள் என்கிறார்கள். ஆமாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றது எவ்வளவு முக்கியமோ உதவி செய்யறதும் அவ்வளவு முக்கியம். எல்லோராலும் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியாது, ஆனால் எல்லோராலும் உதவிகளையும் செய்ய முடியாது. சிலரை அதற்காக, சிலரை இதற்காக என்று தேவன் நியமித்திருக்கிறார். ஒவ்வொருவருமே தங்களிடம் உள்ளவைகளை பிறருக்கு கொடுப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும்.
கவனிக்கிறீங்களா? இன்றைக்கு வெளியே போய் யாருக்கோ பகிர்ந்து கொடுப்பது அடுத்த விஷயம். நம்முடைய குடும்பத்தில் அட்லீஸ்ட் அன்பை பகிர்ந்துக்கிறோமா? அது உங்கள் பிள்ளைங்க சாப்பாடு சாப்பிட்டாங்களா இல்லையா, உங்கள் எஜமானன் சாப்பாடு சாப்பிட்டாரா இல்லையா. அஃப்கோர்ஸ் இன்றைக்கு நிறைய மனைவிமார் அவர் சாப்பிடலன்னா நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு பட்டினி இருப்பாங்க. வந்து சாப்பிடுங்க என்று மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்களே தவிர, நீ சாப்பிட்டியா என்று மனைவியை பார்த்து கேட்கிற கணவன்மார் இருக்காங்களா? கவனிங்க. உங்கள் மனைவியை நீங்கள் நேசிக்க வேண்டும், அவர்கள் தேவைகளை நீங்கள் சந்திக்கணும். உனக்காக மாத்திரம் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது உத்தமம் இல்லை, உன் வீட்டாருக்காகவும் நீ எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். வீட்டில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க நீ கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்று கூட வேதம் சொல்லுகிறது. பக்தியை ஏதோ சில ஆச்சாரங்களை பின்பற்றுவதாலோ சில நடைமுறைகளை பின்பற்றுவதாலோ அல்ல, கிரியைகளில் காண்பிக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. எனவே வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நம்மால் கூடுமான உதவிகளை செய்ய வேண்டும். நான் பசியாயிருந்தேன், ஆகாரம் கொடுத்தீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியஸ்தனாயிருந்தேன், விசாரித்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வாருங்கள். அதே சமயத்தில் இடது பக்கம் இருந்தவர்களை பார்த்து, நான் பசியாயிருந்தேன், அதாவது சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி என்ன சொல்றாருன்னு பாருங்க. 41 வசனம், இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் அப்படின்னு ரிப்பீட் பண்றாரு. பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்க்கவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், ஆனால் நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. எனவே சபிக்கப்பட்டவர்களே, நீங்கள் பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். எவ்வளவு பயங்கரங்க அது, எவ்வளவு பயங்கரம். இயேசுவின் அன்பை நம்முடைய வாழ்க்கையில நாம் காண்பிக்காவிட்டால் எப்படி நிரந்தரமாய் ஆண்டவரோட இருக்கப் போகிற அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் இருக்க முடியும்? எனவே இன்றிலிருந்து கிறிஸ்துவின் அன்பை வெறும் பேச்சினால் மாத்திரமே அன்றி நம்முடைய கிரியைகளில் காண்பித்து அவருடைய அன்பை நாம் பகிரலாம், தேவையில் இருக்கிறவர்களை ஆதரிக்கலாம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, யார் யார் எங்கெங்கிருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாங்கள், எங்களை சுற்றி பசியால் வாடிக்கொண்டிருக்கிற, ஏழ்மையிலே சோர்ந்து போயிருக்கிற, உண்மையாக தங்களை ஆதரிக்கிறவர்கள் இன்றி ஆறுதலின்றி இருக்கிறவர்களை பராமரிப்பதற்கும், அவர்களுக்காய் ஜெபித்து எங்களால் இயன்ற உதவியை செய்வதற்கும் கிறிஸ்து இயேசுவுக்குரிய மனதை எங்களுக்கும் அருளிச் செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற அனைவரோடும் இன்றுமெனும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். திரையில் காண்பிக்கப்படும் எனக்கு உங்கள் ஜெப தேவைகளையும் பாரங்களையும் அவ்வப்பொழுது டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய அற்புத காரியங்களை நிகழ்த்துவார். தொடர்ந்து நீங்கள் இந்த செய்தியை குறித்து பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள். தேவனுக்கு சுத்தமான நாளை இதே அனுதின தியானத்தில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக.